ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள மஞ்சூர் கிராமத்தில் தண்டபாணி என்பவருடைய மளிகை கடையில் 15,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் மளிகை பொருட்களும், அதனை அடுத்து பரமக்குடி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் எதிரில் உள்ள மளிகை கடையில் 9,500 ரூபாய் ரொக்கம் மற்றும் மளிகை பொருட்களும், பார்த்திபனூர் பகுதியில் உள்ள கடையில் 35,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்களும் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. பரமக்குடி சாலையோரம் அமைந்துள்ள இந்த கடைகளில் பிப்ரவரி 6ஆம் தேதி, அதாவது ஒரே நாள் இரவில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்களும் வணிகர்களும் அச்சத்தில் ஆழ்ந்தனர். திருட்டுக்கள் குறித்த புகாரில் வழக்குகள் பதிவு செய்த பரமக்குடி போலீசார் தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். சம்பவம் நடந்த இரவு நேரத்தில் பரமக்குடியிலிருந்து சென்ற வாகனங்கள் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தவர்களுக்கு மினி சரக்கு வாகனம் ஒன்றின் மீது சந்தேகம் வரவே, வாகன எண்ணெய் கொண்டு ஆய்வு செய்தபோது அது திருப்பாசேத்தி சுங்கச்சாவடியை கடந்து சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த அந்த வாகனத்தை கண்டறிந்து வாகனத்தை பயன்படுத்தி திருட்டில் ஈடுபட்ட திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த அருண் பாண்டியன், நடுப்பட்டியைச் சேர்ந்த மகா மற்றும் கவிமணி ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். திண்டுக்கல்லில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு வீட்டு உபயோகப் பொருட்களை டெலிவரி செய்ய வந்தவர்கள் மீண்டும் திண்டுக்கல் திரும்பும் போது சாலையோரம் இருந்த கடைகளில் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. தீரன் சினிமா பட காட்சியில் வடமாநில கொள்ளையர்கள் லாரிகளில் சரக்கு கொண்டு வந்து இறக்கிவிட்டு திரும்பும் போது கொள்ளையடித்து செல்வது போல் திண்டுக்கல்லில் இருந்து வாகனத்தில் வந்து கொள்ளையில் ஈடுபட்ட மூவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பரமக்குடி செய்தியாளர் சிறியன்.